ஹாய், எப்படி இருக்கே? கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இன்னைக்கு ரெசிபி வாழைக்காய் துவரம். வாழைக்காய் துவரத்துக்கு தேவையான சாமான்கள். தூள் கப்பு கிச்சன் இன்னைக்கு ரெசிபி வாழைக்காய் துவரம். வாழைக்காய் துவரத்துக்கு தேவையான சாமான்கள்: துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன், கருகப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் ஒரு சிட்டிகை, மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், மிளகாவத்தல் ஒன்று, தேங்காய் எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன், உப்பு அரை டீஸ்பூன். ஒன்றரை வாழைக்காய் எடுத்துட்டு இருக்கேன், பெரிய சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காவை ரொம்ப சின்னதா நறுக்காதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாவே நறுக்கிக்கோங்க. சீக்கிரம் வந்துடும், தண்ணிக்குள்ள போட்டு வைங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இப்ப வாழைக்காய் தோர எப்படி பண்றதுங்கறத காமிக்க போறேன். கேஸ் ஆன், கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன். மஞ்சப்பொடி போடுறேன். வாழைக்காய்க்கு முன்னாடியே உப்பு போட்டுடலாம், அதனால உப்பையும் போட்டுட்டேன். வாழைக்காய் துவரத்துக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இன்னும் வேகல, ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் இருக்கணும். வெந்துடுத்து கேஸ் ஆஃப். இந்த மாதிரி வேக வச்சுட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், தேங்காய் எல்லாம் கொர கொரன்னு அரைச்சுக்க போறேன். துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், தேங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்சியில போட்டு ஊறகிர வைக்க வேண்டாம், நைஸாவும் வேண்டாம், கொரை கொரை மீடியமா அரைச்சுக்கோங்க. கேஸ் ஆன், ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட். தேங்காய் எண்ணெய் கிடைக்கலன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஓகே, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தேங்காய் எண்ணெய். கடுகு வெடிச்சு எடுத்து, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகாவத்தல், கருகப்பிலை, செவந்துருப்பு, வாழைக்காவை போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சிருந்ததையும் போட்டுக்கிறேன். இந்த அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வளக்குதான் இதுக்கு காரம். சூப்பரா இருக்கும், இத ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு என்னன்னா வந்திருக்கு, ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. தேங்காய் எண்ணெய் சூப்பர் வாசம் அடிக்குது. துவரம்பருப்ப ஊற வச்சுக்க வேண்டாம், தேங்காவோட மிளகு ஜீரகத்தோடையே போட்டு அரைச்சுக்கலாம். கேஸ் ஆஃப். வாழைக்காய் துவரம் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். சூப்பரா இருக்கும், வீட்டுல கொஞ்சம் ட்ரை பண்ணி. வாழைக்காய் துவரம் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். சூப்பரா இருக்கும், வீட்டுல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைக்காய் துவரம் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். சூப்பரா வந்திருக்கு, அற்புதமா இருக்கு. அந்த மிளகு வாசனையும் தேங்காய் வாசனையும் சேர்ந்து அவ்வளவு நன்னா இருக்கு. தயவு செஞ்சு பண்ணி பாருங்க. இது ஒரு 15 நிமிஷத்துல கண்டிப்பா பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபி, ஆத்துல இருக்கிற சாமான் தான். சப்போஸ் தேங்காய் கிடைக்கலன்னா
refined oil ல கண்டிப்பா பண்ணி பாருங்க. வாழைக்காய் தோரன்னு YouTubeல போய் பார்த்தேன்னா நிறைய ரெசிபிஸ் இல்ல. வாழைக்காயில இது ஒரு புதுவிதமான ரெசிபி. Thank you. Bye. Jai Hind.